நேற்று காலையில நேற்று மாலையில பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய சில செய்திகள், ஏன் சில தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்ட சில செய்திகள், சில ஆங்கில தொலைக்காட்சிகளில் வெளியிடப்பட்ட சில செய்திகள் என்ன தெரியுமா? திமுக போராட்டத்தை நிறுத்திவிட்டது. அதற்கு என்ன காரணத்தை சொன்னார்கள் தெரியுமா? பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் கோபாலபுரத்திற்கு வந்தார், தலைவரை கலைஞரை வந்து சந்தித்தார், ஸ்டாலினை கைகுலுக்கிறார். ஆக ஏதோ சமரசம் ஆகிவிட்டது. ஏன், அதையும் தாண்டி கூட்டணி கூட உருவாகக்கூடிய நிலை வந்துவிட்டது என்றெல்லாம் அவரவர்கள் அவருடைய கற்பனைக்கேற்ப அவருடைய தகுதிக்கேற்ப சில செய்திகளை நாம் வெளியிட்டார்கள். சிண்ட முடிகிறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இன்றைக்கு சில பத்திரிகைகள், நான் அவர்களை குறை சொல்லி பேசுகிறேன் கருத வேண்டாம், வியாபாரத்திற்காக செய்கிறார்கள், அவருடைய வியாபாரத்திற்கு நாம் பயன்படுகிறோமே என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் எனக்கு எந்த கருத்தும் இல்லை. அது டிவி எடுத்து பார்த்தீங்கன்னா விவாதம் வேண்ட, பிஜேபி எதிர்ப்பதில் சவுண்டு குறைஞ்சிருமா? நமக்கெல்லாம் இல்லாத அக்கறை இப்ப அவங்களுக்கு வந்துருக்கு. ஏன்னா நாடு இன்னைக்கு குட்டிச்சுவரா போயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு. இதையாவது எப்படியாவது பயன்படுத்தி மோடியை காக்கா பிடிச்சாது, இந்த ஆட்சியை கவிழ்த்து விடுங்களே என்ற எண்ணத்துல அந்த நப்பாசைகளை என்று சொல்லலாம். அப்படித்தான் நான் கருதிட்டு இருக்கிறேன். அது வந்து உண்மை. இன்னும் கூட வெளிப்படையா சொல்றேன், மோடி வருவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு சென்னையில் இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் அண்ணா அறிவாலயத்திற்கு தொடர்பு கொண்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன தெரியுமா? காலையில போராட்டம் வைக்காதீங்க, 6ஆம் தேதி தான் மோடி வர்றாரு, பிரதமர் வர்றாரு, நாங்க சென்னையில மாலையில வச்சுக்கோங்க. நாங்க உடனே சொன்னோம், மாலையில ரேஷன் கடை கிடையாது. இது கமிஷனருக்கு தெரியல, இல்ல இல்ல மாலையில கிடையாது, காலையில தான் நாங்க வைப்போம். வேண்டுமென்றால் சென்னையில எல்லா இடத்துக்கும் மோடி போக போறது இல்லை, தந்தி விழாக்க போறாரு, ஒரு திருமண விழாக்க போறாரு, அப்ப கூட கலைஞர் வீட்டுக்கு வராரு எங்களுக்கு செய்தி தெரியாது. ஆக அவர் வர்ற வழியில மட்டும் ரேஷன் கடை இருந்தா அங்க நாங்க நடத்தல என்று சொல்லி அதற்கு பிறகு அனுமதி வாங்கி அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் மழை வந்த காரணத்தால் தான் அது ஒத்திவைக்கப்பட்டது. இன்னும் கேட்கிறேன், உடல்நலம் சரியில்லை என்பதற்காக நான் கூட பிரதமர் வந்து விட்டு போனதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திச்சப்போ தெளிவா சொன்னேன், அரசியல் காரணத்துக்காக வந்தாரா என்று ஒருவர் என்னை பார்த்து கேட்டார். நான் வெள்ள பகுதியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அப்ப வந்து அரசியலுக்காக வந்தாரா கேட்டா, நான் சொன்னேன் மோடியும் அரசியலுக்கு வரல, நாங்களும் அவர் அரசியலுக்கு பயன்படுத்த எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் தயாராக. ஒரு மனிதாபிமான அடிப்படையில இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வருகிற போது நானும் என்னுடைய கடமையை ஆற்றிட வேண்டும் என்ற அந்த நிலையில நான் 5ஆம் தேதி இரவாக சென்னைக்கு வந்து அதற்கு பிறகு 6ஆம் தேதி அவர் வந்த நேரத்தில் வரவேற்றேன். தலைவரிடத்தில் அழைத்து சென்றோம், தலைவரிடத்தில் கையை பிடித்துக் கொண்டு வந்த உடனே என்ன சார் அப்படின்னு கேட்டார், வணக்கம் சார் அப்படின்னு நடந்துச்சு. அதற்கு பிறகு இன்னொன்னு இங்க இருந்தா நீங்க நல்லா ஓய்வு எடுக்க மாட்டாங்க, ஏ வீட்டுக்கு விட மாட்டாங்க, எல்லாரும் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க, வேணும்னா டெல்லிக்கே வாங்க, என் வீட்டுல வச்சு உங்களை ஓய்வு எடுத்து வச்சு மருத்துவ சிகிச்சை கொடுத்து அனுப்புறேன் சொன்னா. உண்மைதான், பத்திரிகைலாம் செய்தி வந்து. ஆக இது மனிதாபிமானம், இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஆக இத திருச்சி இன்றைக்கு ஒரு அரசியல் ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சிலர் திட்டமிடுகிறார்களே, உங்களுடைய கனவு நிச்சயம் வலிக்காது என்பதை மாத்திரம் நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொன்னார்கள், ஆனால் 125 கோடி மக்களுடைய துன்பத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பண மதிப்பு நடவடிக்கையை யாரும் எதிர்பாராத வகையில திடீர் என்று அதுவும் இரவு நேரத்தில் அறிவித்தார்கள். அந்த இரவு நேரத்திலே தான், அந்த நள்ளிரவு நேரத்திலே தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை நாம் பெற்றோம். நள்ளிரவிலே சுதந்திரத்தை பெற்றோம், ஆனால் இன்றைக்கு நள்ளிரவிலே நம்முடைய சுதந்திரத்தை இழந்து நிற்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தொடக்கத்தில் இருந்து கொண்டிருந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்தார்கள். அப்படி அறிவித்த காரணத்தால் அதனால் மக்கள் எந்த அளவிற்கு துன்பத்திற்கு துயரத்திற்கு அல்லலர்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை நான்
இன்றைக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏடிஎம் முன்பு கால் கடுக்க நம்முடைய மக்கள் போய் நின்றார்கள். தாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு விடுமுறை போட்டுவிட்டு தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பணத்தை கூட பெற வேண்டும் என்று சொன்னால் வங்கிக்கு போக வேண்டிய ஒரு நிலை, ஏடிஎம் வாசலில் காத்திருக்க வேண்டிய ஒரு குடும்பம், கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடியவன் அரிசி வாங்க வேண்டும் என்று சொன்னால் கூட அவன் வங்கியை நாட வேண்டிய அவசியம். ஆக ஒட்டு மொத்தமாக பணப்புழக்கத்தை முடக்கி இருக்கக்கூடிய ஆட்சிதான் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பதை இந்த நாடு நன்றாக உணர்ந்திருக்கிறது. நான் தெளிவோடு சொல்லுகிறேன், இதற்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நாட்டில் உருவாக போகிறது. இதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசில முன்னாள் நிதித்துறை அமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் பொருளாதாரத்தில் நிபுணர் என்று தன்னை தொடர்ந்து தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணியசாமி அவர்கள் அவர்களுடைய கோஷரம் இப்பொழுது எப்படி இருக்கிறது? இதே பிரச்சனைய மக்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள். இந்த பிரச்சனையை எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வற்புறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த கொள்கையை இந்த திட்டத்தை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நம்மோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை பொறுத்தவரையில் அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் தொடர்ந்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த நிலையில தொடர்ந்து இது அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த நாள் வரையில நாம் தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னமும் தொடர்ந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த அச்சுறுத்தலுக்கும் கவலைப்படாமல் அதை எதிர்ப்போம் என்பதில் எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடு இருக்க வாய்ப்பில்லை. திமுக கழகம் எதிர்க்கிறது என்று சொன்னால் திமுக கழகம் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக 68 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டில அரசியலை முறையாக மக்களுக்காக நடத்தி இருக்கக்கூடிய அந்த நிலையில் உரிமையோடு இன்றைக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் இருக்கிறோம். நான் இன்னும் சொல்லுகிறேன், 5 முறை தமிழ்நாட்டில நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில ஆட்சி நடத்தி இருக்கிறோமே, அப்படி நடத்திய நேரத்தில் இந்த நாட்டு மக்களுக்காக எத்தனையோ திட்டங்களை நினைத்து பார்க்க முடியாத சாதனைகளை உருவாக்கி தந்திருக்கிறோமே, அந்த உணர்வோடு உரிமையோடு இதை நாங்கள் இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் 1975 ஆம் ஆண்டு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது அவருக்கு ஒரு நெருக்கடி நிலை உருவாகிய நேரத்தில் இதே இந்தியாவில நெருக்கடி நிலையை அறிமுகப்படுத்தினார்கள். அப்படி அறிமுகப்படுத்திய நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு காராகிரகத்திற்கு அடைக்கப்பட்டார்கள். எழுத்துரிமை கிடையாது, பேச்சுரிமை கிடையாது என்ற உருவான நேரத்தில் அன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது. ஆட்சியில் இருக்கிற நேரத்திலே கூட நெருக்கடிகளை எதிர்த்தால் ஆட்சி கவிழ்க்கப்படும் என்பதை தெரிந்து புரிந்து மனதிலே வைத்திருந்த நேரத்திலே கூட தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியை பற்றி கவலைப்படல, நாட்டினுடைய ஜனநாயகம் தான் எனக்கு முக்கியம் என்று முதல் முதலில் இந்தியாவிலேயே நெருக்கடி நிலையை எதிர்த்த கட்சி, எதிர்த்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர், நம்முடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எந்த நிலையில் நம்முடைய தமிழகத்திற்கு நம்முடைய நாட்டிற்கு எந்த நிலையில் ஆபத்து வந்தாலும் அதை தட்டி கேட்கிற இடத்தில் இருந்து அந்த பணியை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்.